வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்காக டெய்லி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி ஆணையர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேக்கன்சிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. வேலை வாய்ப்பு மற்றும் விளம்பர அறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடத்தை நிரப்பிட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரரிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு, கல்வி தகுதி மற்றும் வயது வரம்புக்குட்பட்ட இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு நேர்முக தேர்வு நடைபெறும். பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ என்னென்ன பதவிகள் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் இரண்டும் பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு ஒன்று எடுக்கிறாங்க, அலுவலக உதவியாளர் 9 நபர்கள் எடுக்கிறாங்க. ஓட்டுநருடைய ஊதிய விகிதம் 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும், லைசன்ஸ் இல்லை LMV வச்சுருக்கணும், நல்ல உடற்தகுதியோடு இருக்கணும். அலுவலக உதவியாளர் 9 பேர் எடுக்கிறாங்க, 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்கும் சம்பளம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசிக்காக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஸோ ஓட்டுநர் பணியிடத்திற்கு பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர். அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசாணை நிலையில் 20 பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை சீர்திருத்தப்படி முன்னுரிமை வழங்கப்படும். அதிகபட்ச வயது ST, SC 37, GT 32, MBC, DNC 34, BCI இருந்தால் 34. அனைத்து வயதினருக்கும் 18 வயது குறைந்தபட்ச வயது. அரசு விதிகளின்படி 2 வயது வளர்ந்து அந்த 2 ஆண்டு தளர்வு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் போகிறதுக்கு கடைசி தேதி 21/4/2022 மாலை 5 மணிக்கு முன்னாடி அப்ளிகேஷன் அனுப்பணும். ஆவணங்களை நகல்களில் சான்றிழப்பம் புகைப்பம் சுயவிலாசமிட்ட 25 ரூபா போஸ்ட் கவர் போட்டு நீங்கள் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஸோ 25 ரூபா போஸ்டல் கவர் போட்டு குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும். ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் செய்பவர் விண்ணப்ப கவரில் ஓட்டுநர் என்றும் அலுவலக உதவியாளர் என்றும் தனித்தனியாக அது மாதிரி பேர் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட தேதிக்குள் வரப்பெறாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இத்துடன் அனுப்ப வேண்டிய முகவரி விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான கல்வி தகுதி சான்று நகல், ஓட்டுநர் உரிமம், பள்ளி மாற்று சான்றிதழ் நகல், சாதி சான்றிதழ் நகல், திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு எண் சான்றிதழ் நகல், ஸோ முன்னுரிமை சான்றிதழ்கள் நகல், இதர தகுதிகள் இருந்தால் அதற்குண்டான நகல்கள், சுயவிலாசத்துடன் கூடிய தபால் தலை ஒட்டிய கவரு. ஸோ இக்குறிப்பு விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா TNHRC வெப்சைட்டில் இருக்குது, பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். அலுவலக வேலை நேரத்தில் இவ்வலுவலகத்தில் நேரில் வந்தும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி, உதவி ஆணையர் அலுவலகம், இந்து சமய அறநிலையத்துறை, நீலகிரி சிறு தோப்பு, தொப்பக்குளத்தூர், திருவனைக்காவல், திருச்சிராப்பள்ளி, இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருங்க. ஸோ நண்பர்களே, இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் இது பயனாக இருக்கட்டும். மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.